காலை வணக்கம். நாளை தினம் நீலகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் இரண்டு மாவட்டத்திலும் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு பணி குறித்தும் மாண்பு அம்மாவுடைய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய நிலைமை குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக நான் வந்துள்ளேன். கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாண்பு அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. பல ஆண்டு காலமாக கோவை மாநகர மக்கள், கோவை மாவட்ட மக்கள் வைத்த கோரிக்கையை மாண்பு அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து ஒரு சில வெற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். காந்திபுரம் இரண்டு அடுக்கு மேம்பாலம், காந்திபுரம் பகுதியில் மொத்தமாக 3 கிலோமீட்டர் நீளமுடைய 2 அடுக்கு மேம்பாலம், ₹214 கோடி மதிப்பீடு மேம்பால பணிகள் முடிவிற்று போக்குவரத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. உக்கடம் மேம்பாலம் ₹120 கோடி மதிப்பீடு, 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. சுங்கம் சந்திப்பு மேம்பாலம், சுங்கம் சந்திப்பில் தேசிய நெடுஞ்சாலை சுமார் ₹253 கோடி மதிப்பீட்டில் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. கவண்டமலையும் சந்திப்பு தேசிய நெடுஞ்சாலை மூலம் ₹66 கோடியில் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. கவுண்டர்மல் சந்திப்பில் தேசிய நெடுஞ்சாலை மூலம் ₹42 கோடி மதிப்பீட்டில் 670 மீட்டர் நீளத்திற்கு மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. கண்ணப்ப நகர் கணபதி மேட்டுப்பாளையம் சாலையில் கண்ணப்ப நகரில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி சுமார் ₹16 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. கணபதி ஆவராம்பாளையம் சாலை ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி 580 மீட்டர் நீளத்திற்கு ₹55 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. அவனாசி சாலையில் உயர்மட்ட மேம்பால பணி, அவனாசி சாலையில் உப்புளிபாளையம் முதல் சின்னியம்பாளையம் வரை KMCH உயர்மட்ட மேம்பால சாலை அமைக்கும் பணி 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுமார் 1100 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. விரைவில் பணி துவங்கும். மேலும் கோவை சித்ரா குருமப்பாளையம் 9 கிலோமீட்டர் சாலையில் அகலப்படுத்த நில எடுப்பு பணி நடைபெறுகிறது. இச்சாலை சக்தி எங்கச்சியில் இணைவதால் விமான நிலையத்திலிருந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி வரைக்கும் செல்லலாம். காந்திபுரத்தில் உள்ள உயர்மட்ட பாலத்தில் 2 இறங்குதளம் அமைத்தல். காந்திபுரத்தில் உள்ள உயர்மட்ட பாலத்தில் இருந்து ஊரடி சாலைக்கும் பாரதியார் சாலை இறங்கும் வகையில் 2 இறங்குதளம் அமைக்கும் பணி ₹25 கோடி செயல்படுத்தப்பட்டுள்ளது. உக்கடம் ஆத்துப்பாலம் நீடிப்பு, உக்கடம் ஆத்துப்பாலம் வரை நடைபெறும் பாலப்பணி கரும்பு கடையிலிருந்து ஆத்துப்பாலம் வரை நில எடுப்பு உட்பட ₹265 கோடி மதிப்பீட்டில் சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீடிப்பு செய்ய ஒப்பந்த புள்ளி பெறப்பட்ட பரிசீலில் உள்ளது. விரைவில் பணிகள் துவங்கும். லாலி ரோடு சந்திப்பு, லாலி ரோடு சந்திப்பில் சுமார் 50 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி விரைவில் செயல்பட உள்ளது. துடியலூர் கோவில்பாளையம் சாலை துடியலூர் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி ₹25 கோடி மதிப்பீட்டில் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது. கோவை மேற்கோட்ட சாலை, கோவை மேற்கோட்ட சாலை சுமார் 35 கிலோமீட்டர் நீளத்திற்கு ₹320 கோடி மதிப்பீட்டில் நிலம் எடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நில எடுப்பு பணிகள் முடிவுற்றவுடன் சாலை பணி துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல இன்றைய தினம் ஆன்லைன் ரம்மி தடை செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்தும் அரசுக்கு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த இணையவழி ரம்மி சூதாட்டு விளையாட்டினால் பல பேர்
தற்கொலைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை தடை செய்வதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கின்றது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே உயர்நீதிமன்றத்திலே அரசின் சார்பாக இதை தடை செய்வதற்கு பரிசீலிக்கப்பட்டுகின்ற செய்தியும் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டுகின்றது. இன்றைக்கு பல தரப்பட்ட மக்களினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் இதை தடை செய்வதற்கு அரசுடைய நடவடிக்கை எடுக்கும். இன்டர்நெட் பயன்பாடு அசுர வேகத்தில் வளர்ந்து வருகின்ற சூழ்நிலையில் பொதுமக்களின் குறிப்பாக இளைஞர்களின் நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கும் விதமாக ஆன்லைன் ரம்மி போன்ற இணையவழி விளையாட்டுகள் அவர்களது வாழ்க்கையை சீர்குலைய செய்வதோடு மட்டுமல்லாமல் சில சமயம் தங்களது உயிரையும் மாய்த்து கொள்ளும் அபாயம் அதிகரித்து வருகிறது. பொதுமக்களின் நன்மையை கருதி இவ்வாறு பணம் வைத்து நடத்தப்படும் அனைத்து ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளையும் தடை செய்ய அம்மாவின் அரசு முடிவு செய்துள்ளது. இந்த பணம் வைத்து விளையாடும் அனைத்து ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை நடத்துவோரையும் அதில் ஈடுபடுவோரையும் குற்றவாளிகளாக கருதி அவர்களை கைது செய்யும் வகையில் உரிய சட்டத்திருத்தம் மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மாண்பு அம்மாவுடைய அரசு துரிதமாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் விஜய் வந்து டெல்லியில் வந்து அவர் ரசிகர் மன்றத்தை வந்து அரசியல் கட்சியாக பதிவு பண்ணியிருக்காரு, அதை வந்து அதிமுக அரசு அதிமுக எப்படி பார்க்குறது? இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அந்த வகையிலே நீங்கள் குறிப்பிட்டுள்ள திரைப்பட நடிகர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களும் கட்சி தொங்குவதாக தெரிவித்திருக்கிறீர்கள். இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அந்த உரிமை இருக்கின்றது. ஆகவே கட்சி ஆரம்பிப்பதிலே அவருடைய உரிமை. ஏற்கனவே அதிரடி நடவடிக்கை எடுத்து தானே நாங்கள் கவர்னர் கண்டுச்சிருக்கிறோம். நீங்கள் அது கவர்னருடைய அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால வேறு வழி கிடையாது. சில அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்றன, அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு அவர் தான் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இந்த 7 பேர் விடுதலை பற்றி சில கருத்துக்களை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த 7 பேர் விடுதலையை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றார், அதற்காக போராட்டம் கூட நடத்தினார். அவருக்கு இந்த 7 பேர் விடுதலை செய்வதிலே அக்கறை இருக்குமேயானால் 2000 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அன்றைய தலைவராக அன்றைய முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் 2000 அமைச்சரவையிலே ஒரு முடிவை மேற்கொள்கிறார். அப்போ 7 பேருடைய விடுதலைக்காக அவர் கோரிக்கை வைத்தார்கள். அப்பொழுது இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்து அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அமைச்சரவை கூடி அப்பொழுது இருந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது. அப்பொழுது ஏகமனதாக முடிவெடுக்கின்றார்கள். நளினியை தவிர்த்து மற்றவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. நளினி அவர்கள் குழந்தை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த குழந்தையுடைய நலன் கருதி அவருக்கு ஆயுள் தண்டனையாக வழங்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மற்றவர்களெல்லாம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலாம் என்ற அந்த செய்தியை அவர் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் வைத்த கோரிக்கை 7 பேர் வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்படுது என்று சொன்னால் அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை அமல்படுத்துவது என்பதுதான் பொருள். ஆகவே அன்றைய தினம் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையிலே முடிவெடுத்த பிறகு இப்பொழுது நாங்கள் மாண்பு இதையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இன்றைக்கு
அவர்களை விடுதலை செய்யலாம் என்று அம்மா முயற்சி செய்தார்கள். மாண்பு அம்மாவில் மறைந்து விட்டார்கள். துரதிருஷ்டமாக மாண்பு அம்மாவுடைய அரசு அம்மா விடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த காரணத்தில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும்தற்காக அமைச்சரவை கூடி ஏகமனதாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மேதகு ஆளுநருக்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம். எங்களுடைய அரசு தான் உண்மையிலேயே அக்கறையாக கொண்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதமாக ஏழு பேர் விடுதலைக்காக குரல் கொடுத்த அரசு எங்களுடைய அரசு ஒருமனதாக தீர்மானம் அமைச்சரவை ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மேதகு ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவருடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். சட்ட ரீதியாக அனுமதிக்க முடியாது. இன்றைக்கு மத்திய அரசு மாநில அரசு சட்டம் இயற்றப்பட்டு விட்டது, ஊர்வலம் நடத்தக்கூடாது. அதன்படி அந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு அனுமதி வழங்க இயலாது. அதாவது பெயர் இல்லாத போஸ்டுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மலைச்சம்மல் புரட்சித்தலைவர் காலத்திலும் சரி, மாமி தேதியும் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, நான் இப்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு வரப்போகிறது. இந்த காலகட்டத்திலே அரசு சரியான முறையிலே சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற என்பது தெரியும். பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்க வேண்டும் என்று பல கல்லூரி நிர்வாகிகளும் பள்ளியில் நடத்துகின்ற நிர்வாகத்திலும் எங்களுக்கு கோரிக்கை வைத்தார்கள். அதே வழியில் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்தார்கள். நீண்ட காலமாகிவிட்டது, இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கிறது. ஆகவே அப்படி வருகின்ற பொழுது மாணவருடைய கல்வி பாதிக்கப்படும். ஆகவே இன்றைக்கு கொரோனா குறைந்து கொண்டிருக்கின்றது. அதிலே குறைகின்ற காலத்தில் இன்றைக்கு கல்லூரியிலும் பள்ளியிலும் திறக்க வேண்டும் என்று பெற்றோருடைய கோரிக்கை அரசுடைய கவனத்திற்கு வந்தது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டோம். இருந்தாலும் இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சில பேர் இன்றைக்கு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி திறந்தால் இன்றைக்கு கொரோனா வைரஸ் பாதிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதையும் அரசு கவனமாக எடுத்துக்கொண்டு பெற்றோர் ஆசிரியர் அந்த சங்கத்தினுடைய கூட்டத்தை அனைத்து பள்ளிகளும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு கருத்தின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும். சாதனை மக்களால் உருவாகும் பிளாக் சீப் நவம்பர் 2 முதல் 6 வரை பிளாக் சீப் யூடியூப் சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க.